நெருமை மாணவ மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த வகுப்பில் கவிதை பேழையில் என்ற தலைப்பில் தமிழ் விடுத்துவதை பற்றி உங்கள் முன் நடத்த வந்துள்ளேன். தமிழ் விடுத்தூது இந்த தலைப்பில் தூது என்பது என்ன என்பதை பற்றி உங்களுக்கு அந்த பொருளை பற்றி விளம்புகிறேன். தூது என்று சொன்னாக்கா இதுல தூது அப்படின்னு சொன்னாக்கா கடிதம் அனுப்புதல் என்பது பொருள். தூது என்று சொன்னால் கடிதம் அல்லது அனுப்புதல் என்பது மடல் அப்படின்னு கூட சொல்லலாம் என்பது பொருளாகும். இந்த தூது எதுல எந்த இலக்கியத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டாக்கா இதுல இரண்டு வகையான இலக்கியங்களை சொல்றாங்க. இலக்கியம் இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க. அதுல சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் இலக்கியம் இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிற்றிலக்கியம், இன்னொன்று பேரிலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிற்றிலக்கியம் எத்தனை வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியம் 96 வகை. எத்தனை வகைகள்? 96 வகையான சிற்றிலக்கியங்கள் உள்ளது. அடுத்தது பேரிலக்கியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிலக்கியங்கள் பல வகை சொல்றாங்க. சிற்றிலக்கியம் வந்து 96 வகையான சிற்றிலக்கியங்கள் சொல்றாங்க. பேரிலக்கியம் வந்து பல வகைகள், அதாவது பெரிய அப்படின்னு சொல்லி என்பது பொருள். பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய கதைகளை காட்டங்களை கொண்டது, அதன் பெயர் தான் பேரிலக்கியங்கள். அப்ப இந்த சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு, குறுந்தொகை, பள்ளு, முக்கூடர் பள்ளு, நந்தி கலம்பகம், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குற்றால குறவஞ்சி, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து சிற்றிலக்கியத்தினுடைய வகைகளாக சொல்றாங்க. அதுலயும் இந்த தூது என்பது கூட என்னன்னு சொல்றாங்கன்னா சிற்றிலக்கியத்துல வகைகள்ல ஒன்றுதான் இந்த தூது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, முலா இதெல்லாம் கூட எனது சிற்றிலக்கியத்தினுடைய வகைகளை தான் இருக்கிறது. அந்த தூதுல தான் தமிழ் விடுத்துவதை பற்றி நம்ம இந்த வகுப்புல பார்த்திருந்தோம். இந்த தமிழ் விடுத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா தூது அப்படின்னு சொன்னாக்கா வாயில் இலக்கியம். தூது அப்படின்னு சொன்னாலே என்னன்னு பொருள்? வாயில் இலக்கியம், வாயில் இன்னொரு பொருள், வாயில் இலக்கியம் இன்னொன்று சந்து இலக்கியம். வாயில் இலக்கியம் இன்னொன்று சந்து இலக்கியம் என்பது பொருளாகும். என்னன்னு சொல்றாங்க? இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இலக்கியம்? வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம் அப்படின்னு பொருள் உண்டு தூதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தூது வந்து யாரை யாரை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவனுக்கும் தலைவிக்கும், தலைவனுக்கும் தலைவி தலைவன் மீது தலைவி கொண்டுள்ள அந்த அன்பின் மிகுதி காரணமாகத்தான் இதை வந்து தூதாக சொல்றாங்க. எப்படி தூது விட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்னம் விடுத்துவது, அதாவது தலைவன் தலைவி மீது கொண்டுள்ள காதல், அதாவது அந்த அன்பை எப்படி பரிமாறிக்கொள்வது என்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலலாம் அன்னம் பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னப்பறவை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த அன்னப்பறவை மூலமாக தூதாக அனுப்பியிருப்பார்கள். அது மட்டும் கிடையாது, வண்டு மூலமாக கூட தூது விட்டுருப்பாங்க. வண்டு, அடுத்தது கிளி, அடுத்தது விரலி, அடுத்தது வந்து பணம், பணம் விடுத்துவது, அடுத்தது தந்தி விடுத்துவதுலாம் கூட இதனுடைய வேறு பெயர்கள் எல்லாம் அழைக்கின்றார்கள். தூதுக்கு மற்ற பெயர்கள் எல்லாம் என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப தூது அப்படின்னு சொன்னாக்கா வாயில் இலக்கியம், இன்னொன்று சந்தி இலக்கியம் என்பது பொருளாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மதுரையில கூட நீங்க இந்த தூதை வந்து மிக சிறப்பாக சொல்றாங்க. மதுரையில் மதுரை மாநகரில் வந்து எந்த கடவுள் வீற்றிருக்கிறாரு? அழகிய சொக்கநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அழகிய சொக்கநாதருடைய அவருடைய அன்பு, அவருடைய அழகு அப்படின்னு கூட சொல்றாங்க.
அந்த அழகின் மீது காதல் கொண்ட ஒரு பெண்ணானவள் அவள் மீது காதல் கொள்கிறாள். எதன் வழியாக ஏதாவது ஒரு கருவி அங்க ஒரு பொருள் அங்க தெரியணும். அவ்வாறு கண்டடைவதற்கு எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை அழகாக பயன்படுத்துறாங்க. அந்த அழகிய சொக்கநாதர் அந்த பெண்ணின் மீது காதல் கொண்டுள்ளார் அப்படிங்கிறது எதன் வழியாக தெரிந்து கொள்கிறாங்கன்னா தமிழ் மொழியின் மூலமாக தெரிந்து கொள்கிறார்கள். அவ்வாறு வந்ததுதான் இந்த தமிழ் விழுத்துண்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழோட தூதம் வந்து என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. என்ன பேரு? கண்ணி அப்படின்னு அழைப்பாங்க. கண்ணி அப்படின்னு சொன்னாலே இரண்டு என்பது பொருள். கண்ணி என்று சொன்னாக்கா இரண்டு என்பது பொருள். இந்த இரண்டு என்பது அதாவது இப்ப நம்ம பூக்களை பார்த்துருக்கோம். இந்த பூக்களை வந்து இரண்டு இரண்டாக ரெண்டு ரெண்டாக என்ன பண்ணுவாங்க கட்டி மாலையாக கூப்பாங்க. இது வந்து பார்க்கறதற்கு அழகாக இருக்கும். அப்ப இரண்டு என்பது நம்ம இன்னொரு பொருள் கூட சொல்லலாம். இரண்டு கண்களை உடல் உறுப்புகளுக்கு மிக ஒன்று மட்டும் இருந்தால் அழகு இருக்காது. ஆக இரண்டு இருந்துச்சுன்னா அதை பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். ஆக அது போல செய்யுளில் கண்ணி என்று சொல்லக்கூடியது எதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுகை அப்படின்னு சொல்றாங்க. இது எதுகை. இந்த எதுகையில எதுகை எதுகை அப்படின்னு சொல்லி சொல்லி அழைப்பாங்க. எதுகை அப்படின்னு சொன்னாக்க செய்யுளை வந்து மிக முக்கியமானது ஒன்று. எதுகை அப்படின்னு சொன்னாக்கா இலக்கியத்துல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதுகை அப்படின்னு சொன்னாக்கா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. மோனை என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மோனை என்று சொன்னாக்கா முதல் எழுத்து. எதுகை அப்படின்னு சொன்னாக்கா இரண்டாவது. அதனால்தான் நான் இரண்டுன்னு என்பது பொருள் சொன்னேன். புரியுதுங்களா? இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நம்முடைய பாடல் பகுதியிலே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தித்திக்கும் முத்தி தித்தி முத்தி அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இந்த ஒரு சொல்ல மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து விரும்புகிறேன். தித்தி தித்தி முத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தித்தி முத்தி. இப்ப இதுல இரண்டாவது எழுத்து எது? இத்து. இந்த இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரியாக ஒன்றிணைந்து வந்திருந்தால் அதன் பெயர் எதுகையாகும். இது இலக்கியத்துல மிக சிறப்பான ஒன்று. ஆக இது எதுல நம்ம இடம்பெறுவோம் இடம்பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாடல்ல மட்டும்தான் இடம்பெறும். உரைநடை பகுதியில கிடையாது. பாடல் பகுதியில நீங்க கண்டிப்பாக இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். புரியுதுங்களா? நான் பாடலை வாசிக்கும் போது நீங்க இன்னும் கவனிக்கலாம். எதுகைன்னு சொல்லும் போது எதுகை வந்து இரண்டாவது சொல். பாடலுடைய ஒவ்வொரு அடிகளையும் நீங்க கவனிச்சுட்டு வரணும். அதுல இரண்டாவது சொல்லானது ஒரே மாதிரியாக அமைந்திருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்திருப்பது தான் எனது கண்ணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கண்ணி எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 268 கண்ணிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது இந்த பாடல்ல. கண்ணிகள் வந்து 268 கண்ணிகளாக இந்த பாடல இடம்பெற்றிருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த கண்ணிகள் அப்படின்ற இந்த 268 கண்ணிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து காலப்போக்கில் ஆங்காங்கே இந்த சிற்றிலக்கிய நூல்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு சிற்றிலக்கிய நூல்கள் நூல்கள்னா உலா, அடுத்து வந்து பரணி, முக்குடற்பள்ளு, கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லுவாங்க, குற்றால குறவஞ்சி, இதை எல்லாமே சிற்றிலக்கியத்தினுடைய வகைகளாம். அதுல தூதோ என்பது கூட சிற்றிலக்கியத்தினுடைய வகைகள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தமிழ் சீரர்கள் என்ன பண்ணுறாங்களா, அதில் முக்கியமாக நமக்கு அனைவருக்குமே தெரிந்தது தமிழ் விடுத்து அதாவது தமிழ் தாத்தா ஊபேசா என்று அழைக்கப்படக்கூடிய ஊபேசா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி அழைப்போம். அவர் என்ன பண்ணாரு, ஒரு அப்படியே வரிசையாக ஒரு ஊராக செல்லும் பொழுது அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தமிழுக்கு சிறப்பாக சொல்லக்கூடிய தமிழ் இலக்கியங்கள். அந்த இலக்கியத்தினுடைய நூல்கள் எல்லாம் அவ்வப்பொழுது எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சிருப்பாராம். அவ்வாறு சேகரித்தக்கூடிய இருக்கக்கூடிய அந்த நூல்கள் எல்லாமே எதில் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் நூல்களில் சேர்ப்பாங்க. அதனால தான் சிற்றிலக்கியத்தினுடைய வகைகள் வந்து 96 வகையான சிற்றிலக்கிய நூல்கள்லாம் அதில் புதைந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த பேரிலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேரிலக்கியம் அப்படின்னு சொல்லி எது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா கம்பராமாயணம், அடுத்தது பெரிய புராணம், அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவசிந்தாமணி, சீரா புராணம், இது எல்லாமே எதிரியை சார்ந்த
பேரிலக்கிய வகையுடைய நூல்களை சார்ந்தது. அகர் அப்ப அத பேரிலக்கியம்னா பெரிய காண்டம், பெரிய காவை என்பது பொருளாகும். சிற்றிலக்கியம்னா சிறிய சிறிய நூல்கள், குறுந்தொகை, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, நந்தி கலம்பகம், இது எல்லாமே என்னது எதிரை சார்ந்தது, இந்த சிற்றிலக்கிய வகைகளை சார்ந்ததாகும். புரியுதுங்களா? ஆக இந்த நூல்கள் அனைத்துமே எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிற்றிலக்கியத்தில் சார்ந்தது. அதில் முக்கியமாக இன்றைக்கு நம்ம வகுப்பில் பார்க்கக்கூடிய தலைப்பு தமிழ் விடுதூது. ஆக தூது அப்படின்னு சொன்னாலே கடிதம், மடல், அனுப்புதல் என்பது பொருளாகும். புரியுதுங்களா? தூது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தூது அப்படின்னு பொருள் பார்த்தீங்கன்னா வாயில் இலக்கியம், இன்னொன்று சந்து இலக்கியம் சொல்லி அழைப்பார்கள். என்ன பொருள்? வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம், இதெல்லாம் ஒரு மார்க் கேள்வியில கேட்பாங்க. மாணவர்களை கவனமாக கேட்கணும். சரிங்களா? இப்ப நம்ம இதனுடைய பாடலை படித்து பிறகு அதனுடைய பொருளை சொல்றேன். பாடலை நல்லா கூர்ந்து கவனிங்க. தமிழ் விடுத்தூது. இந்த பாடல் வந்து சீர்பெற்று செல்லும் என்ற தலைப்பிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கு. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாக்கா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆசிரியர் பெயர் வந்து இந்த தமிழ் தூதுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. சரியா? இப்ப நான் இந்த பாடலை வந்து சீர்பெற்று செல்வம் என்ற தலைப்பு, சீர்பெற்று செல்வம் என்ற தலைப்புல இருந்து நான் உங்களுக்கு இந்த பாடலை படிக்கிறேன். பாடலை வந்து நல்ல கூர்மையாக கவனிங்க. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான, தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான, முத்தி கனியே என் முத்தமிழே, முத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு வந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கே. மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று, உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ. திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நான் சிந்துமே. இப்ப இதனுடைய பாடலுடைய அடிகளை நல்லா கவனிங்க. நான் இரண்டு பாடலாக பிரித்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய முதல் பகுதி வந்து மனப்பாடம் செய்யும். முதல் பகுதி வந்து மனப்பாடம். மாணவர்களே, இதை கட்டாயமாக மனனம் செய்ய வேண்டும். ஆகையினால் மீண்டும் ஒரு முறை இதனை வாசித்து இதனுடைய பொருளை பார்த்து பிறகு அடுத்த பாடலை பார்க்கலாம். மீண்டும் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான, முத்தி கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனி உன்னோடு வந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கே. மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ. திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்து உனை சிந்து என்று சொல்லியே நான் சிந்துமே என்று இந்த பாடலுடைய அடிகளானது மனப்பாடம் முடிகிறது. இது வரைக்கும் நீங்க மனப்பாடம் செய்யணும் மாணவர்களே. இப்பொழுது இதனுடைய பொருளை நம்ம பார்க்கலாம் ஆழமாக. அதாவது தித்திக்கும் தெல்லமுதாய், தித்திக்கும்னா தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேன் வந்து ஒரு பெரிய அமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மாவுக்கு நம்ம சிறிய வயதா இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, உணவு ஊட்டுவாங்க. அந்த உணவு வந்து இது வந்து ஒரு பெரிய அமுழ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது தேவர்களால் போற்றப்படக்கூடிய தேவர்கள் வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவானது நமக்கு ஒரு பெரிய அமுதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அம்மாவுக்கு கொடுக்குற உணவும் அமுழ்து அல்லது ஒரு தேவ அமுதம் அப்படின்னு சொல்லுவோம். அது தித்திக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அதுல அம்மாவுடைய அன்பையும் பாசத்தையும் கலந்து கொடுப்பதுனால அது வந்து நம்ம என்ன சொல்றோம், தேனை விட இனிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் வானத்தை பார்த்து நிலாவை பார்த்து அம்மா அன்றைக்கு உணவு ஊட்டினார். அப்ப இதனுடைய பொருளை பாருங்களேன், தித்திக்கும் தெல்லமுதாய், அதாவது இனிக்கும் தெளிந்த அமுதாய், அமுதமாய் அந்த அமிழ்தினும் மேலான, அந்த அமிழ்தை காட்டிலும், அமிழ்து என்பது இனிமையானது சுவையானது, அதை காட்டிலும் வீடு பேறு தரக்கூடிய கனியே. வீடு பேறு, வீடு பேறு என்பது என்னது? நம்ம இறந்த பிறகு சென்று அடையக்கூடிய இடத்துக்கு பெயர் தான் வீடு பேறு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அந்த வீடு பேறு நம்ம நினைக்கலாம் நரகம், சொர்க்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். அந்த நாம் இறந்தவர்கள் அனைவருமே சென்று சேரக்கூடிய இடமானது எனது வீடு பேராகும். அப்படிப்பட்ட அந்த இடம்தான் ஒரு சிறந்த கனியாக இங்கு சிறப்பித்து சொல்லியிருக்காரு.